வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா திதிசூனியம் பற்றிய பரிகாரம் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போ திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு திரு தி ஐ இந்த திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு எங்கே போனால் அவங்க பிரச்சனை தீரும் எங்கே பண் என்ன பண்ணுனா அவங்க நல்லா இருக்கும் உதாரணமாக திருதியை திதியில் ஒருத்தர் பிறக்கிறாரு அந்த திதிசூனிய ராசி அஞ்சாம் இடமாக போச்சு புத்திரதோசம் வந்துடுது ஆறாம் இடமா போச்சு வேலை இல்லை கடன் பிரச்சனை வந்துடுது ஏழாம் இடமாக போச்சு மனவாழ்வு பிரச்சனை ரெண்டாம் இடமாக போச்சு பொருளாதாரம் இல்லை மூணாம் இடமாக போகுது சகோதரர்களால் பிரச்சனை பொதுவாக அந்த திருதய திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரிய அந்த அந்த அவங்களுக்கு எந்த பாவகம் அடிபடுதோ அந்த பாவகம் அந்த பாவகத்துக்கான விஷயம் அவங்க அனுபவிக்க முடியறதில்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவே பாதி சொத்தை அழிச்சிட்டு போயிடுறாரு பூர்வீக சொத்து இருந்தால் இல்லை அப்படின்னா அப்பா சம்பாரிச்சாதான் மகன் அழு அழிச்சிட்டு போயிடுறாரு ஸோ சொத்து தங்குறதில்ல சொத்தே அவங்களுக்கு பிரச்சனையாயிருது உறவுகளே பகையாகுது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருதிய தேதியில் பிறந்துட்டாங்க தேய்பிரை அன்னைக்கு திங்களூர் சந்திர மௌலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் போகும் பொழுது அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகுது இப்போ தேய்பிரை திருதியிதியில் போயிட்டாங்க திருவண்ணாமலை சிவனுடைய வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும் ஸோ திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் இவங்களுக்கு எந்த பாவகம் அடிபட்டிருக்கோ அந்த பாவகம் செயல்பட ஆரம்பிக்கும் அந்த இறை அருளால் மீண்டும் உங்களை சந்திக்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்